ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பண்ட்ரி. நம்ம இப்போ மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 kg போன்லெஸ் எடுத்திருக்கேன் மட்டன். இதை குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். கடாயில் ஹீட் ஆயிடுச்சு, அதில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இதில் நான் 1 ஏலக்காய், 3 பட்டை கிராம்பு எடுத்துருக்குறேன். அது போட்டு நல்லா பொரியிட்டோம். இது நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை நம்ம இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன். அதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் மட்டனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மட்டனோட நல்லா அந்த மசால் மிக்ஸ் ஆகணும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 1-5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா வதக்கிட்டோம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்குற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம 1 பச்சை மிளகாய் விதை இல்லாமல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது லாஸ்ட்டில் நீங்கள் செய்யணும். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 பச்சை மிளகாய் இல்லை 2 பச்சை மிளகாய் போடலாம். நான் 1 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு நல்லா வதக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். மட்டன் பெப்பர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாம்பார் ரசம் இது கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.